மாலை வணக்கம். என்ன இது வந்து நமக்கு 11வது ஆண்டு, பெரிய பெரிய லெவலில் நம்ம ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். இப்போ கடந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து சின்ன லெவலில் நம்ம சுருக்கி ஆகிட்டோம், ரொம்ப சின்னதாக மாறிட்டு. இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய இவ்வளோ டைம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் நீங்களே உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறீங்க. முதல்ல நாம வந்து பெரிய லெவலில் டைமே கொடுக்கல பிள்ளைங்க யாருக்குமே. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்றைக்கி சனிக்கிழமை. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் எக்ஸாம் படிச்சிங்க, ஒரு பக்கம் ஆடுனீங்க. டைமே இல்லாட்டால் கூட பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணீங்க. இது ரொம்ப சந்தோஷம், எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். இதை விட எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷத்தை நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டடீஸ் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய இப்போ செகண்ட் டிவிஷன் முடிஞ்சு போச்சு, இன்னும் கரெக்டாக ஒரு 15 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. உங்களுடைய தேர்வுக்கு உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன காரணத்துக்காக நம்ம டியூஷனுக்கு அனுப்புனாங்களோ அதை பூர்த்தி பண்ணுங்கள். அது ஒன்று எங்களுக்கு போதும். நதினா ஓடினா தான் அழகு, மலர்னா பூத்தால் தான் அழகு, மனுஷன்னா முயற்சி பண்ணால் தான் அழகு. மனுஷனாக இருந்தால் முயற்சி பண்ணணும். மூச்சு விடுறவெல்லாம் மனுஷன் கிடையாது, யார் முயற்சி பண்ணுறானோ அவன் தான் மனுஷன். முயற்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு விடும்போதெல்லாம் முயற்சி விட்டுட்டு இருக்க முடியாது. முயற்சி விடுறது வந்து முடியும் வரையும் முயற்சி விடக்கூடாது. நம்ம இந்த மண்ணில் மடியும் வரைக்கும் முயற்சி பண்ணணும். அப்போ தான் இந்த வாழ்க்கையில் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும். இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் நம்மளை ஜெயிக்க விடாது. பொதுவாக அந்த சமூகம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மேலே நிறைய அவதூறு தூக்கி தூக்கி வீசும், உங்களை பற்றின தவறான கருத்துக்கள் நிறைய பரப்போம். அவன் வந்து அந்த ஒரு முக்கில் நின்றுட்டு உங்கள் மேலே கல் வச்சுக்கிட்டே இருப்பான். நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பறவை மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும், எந்த கல்லுலையும் சிக்கக்கூடாது. சிக்காமல் பறந்து போயிட்டே இருக்கணும். எந்த கல்லையும் சிக்காமல் நீங்கள் பறந்துக்கிட்டே இருங்க. வீசுறவன் கையை வலிக்கணும், அப்போ தான் கை தட்டுவான். அது வரைக்கும் உனக்கு கை தட்ட மாட்டான். அது வரைக்கும் நீ வந்து விமர்சிச்சுக்கிட்டே தான் இருப்பான். விமர்சிக்கிறவனை பற்றி நீ என்றைக்குமே வந்து ஒரி பண்ணக்கூடாது. விமர்சிப்பை என்றைக்கும் உன் முதுகு பின்னாடி தான் நிற்பான், நீ அவனோட 2 அடி முன்னாடி இருப்ப. அதனால் மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய முயற்சியை கை விட்டுறாத. எப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சிங்களேன், வாழ்க்கையோட முதல் படி என்னவாக இருக்கும்? வெற்றி நினச்சோம்னா முதல் படி என்னவாக இருக்கும்? நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோல்வி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்காக நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, யாரும் அதை நினச்சி ஒரி பண்ணக்கூடாது. தோத்துட்டா, வாழ்க்கையில் கீழே உளுந்துட்டா நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே டக்குன்னு எந்திக்கணும். எப்படி தெரியுமா? எல்லாரும் பார்க்குற மாதிரி எந்திக்கணும், சும்மா சாதாரணமாக எந்திக்கக்கூடாது. எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெயிக்கணும், அப்போ தான் அந்த வெற்றிக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதெல்லாம் மாணாக்கர்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டோம், உங்களுக்கே தெரியும். நம்ம ஆண்டூரில் கூட நான் சொல்லியிருப்பேன், டாப்பரை படிக்க வைக்கிறது பெரிய சாதனை கிடையாது. என்னை கேட்டிங்க அப்படின்னா 5 பாடம் ஃபெயில் ஆகி வர்றவனை பாஸ் பண்ணுற வைக்க தான் சாதனை. அதைத்தான் நான் இத்தனை வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட டாப்பர் ஸ்டூடெண்ட்டே ரொம்ப கம்மி. எங்கிட்ட வர்ற ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு ஸ்டூடெண்ட்டு, எல்லாருமே வந்து மீடியமாக படிக்கக்கூடிய பையங்க தான் வருவான். அவனை பாஸ் பண்ண வைக்கிறது என்னோட திறமையாக இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது என்னோட திறமை கிடையாது. மாணாக்கரில் எப்படி படிக்க வைக்கணும், பள்ளியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா டீச்சரும் தெரியுமா? அவனுக்கு மேக்ஸ் டீச்சரை பிடிக்கும், சிலர் சோசியல் பிடிக்கும்பா, அவனுக்கு சோசியல் சாரை பிடிக்கும். எந்த ஆசிரியர் பிடிக்கோ அவன் அந்த பாடத்தை நல்லா படிப்பான். முதலில் மாணாக்கரை நேசித்தாதான் பாடத்தை மாணாக்கர்கள் மண்டலமும் வந்து அவனுக்கு ஏற்ற முடியும். மாணாக்கர்கள் நேசிக்க பழகினாலே ஆட்டோமேட்டிக்காக பாடத்தில் அவன் ஜெயிச்சிருவான். நாம் அதைத்தான் இத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை நேசிக்க பழகிறோம், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்க பழகிறீங்க. யாருக்குமே நான் பெருசாக பாடம் சொல்லி கொடுக்குறதில்ல. முன்னாடி இருந்த அளவுக்குலாம் என்னால் இப்போ பாடம் சொல்லி கொடுக்க முடிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் நிறைய உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. கம்மியான நேரம் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கேன். இருந்தாலும் நான் என்ன கொடுக்கணும் அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, அது உங்களுக்கு எக்ஸாம் வருது, அதில் நீங்கள் நிறைய மார்க் கிடைக்கீங்க. அது காரணம் நான் உங்களை நேசிக்கிறது, நீங்கள் நீ நேசிக்கிறது, அந்த ஒன்றே ஒன்று தான். தலைன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக பரிசையில் வரும். ஒரு ஹோப் வச்சு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஹோப் தான் அண்ணன் சொன்னால் கண்டிப்பாக பரிசைக்கு வரும். அந்த கேள்வி பெருசாக இருக்கு, நான் கொஞ்சம் சிறுசாக குறித்து தான் கொண்டு வரேன். நான் சின்னதாக குறித்து தரேன். அதை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு படிக்கவே முடியாது. இங்கே நிறைய பையங்க இருக்கான், அவனுக்கு படிக்கவே முடியாது, அவன் மண்டலை ஏறவே ஏறாது. ஆனால் அந்த பெரிய கேள்வியை நான் கொஞ்சம் குறித்து சின்னதாக கொடுத்தா கூட உடனே படிச்சிருவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு என்னைய பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்கும், அதனால அவன் படிக்கான். அவன் பாடத்தை விரும்பி படிக்கலை. இதை இந்த டெக்னிக்கை எல்லா ஆசிரியரும் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே எந்த மாணவனும் ஃபெயில் ஆக மாட்டான். இன்றைக்கி கிடைக்கிங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் ஃபெயில் ஆக மாட்டான். மாணவரை நேசிக்க பழகினாலே ஃபெயிலே வராது. எந்த பள்ளிகளும் நடத்திட்டு இருக்காங்க, ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கணும், ஸ்பெஷல் டியூஷன் வைக்கணும், அப்போ தான் மாணாக்கர்கிட்ட 100%க்கு 100% வாங்க முடியும்னு நினைக்காங்க. அது முற்றிலும் தவறு. ஆசிரியர் வந்து என்னைக்கு நேசிக்க, அதேமாதிரி மாணாக்கர்கிட்ட இப்போ உள்ள மாணாக்கர்கிட்ட நம்ம பேசவே முடியாது. மாணாக்கர்கள் இன்னைக்கு வேற லெவலில் எங்கேயோ போயிட்டாங்க. பிள்ளைங்கிட்டையும் பேச முடியாது, பையன்கிட்டையும் பேச முடியாது. ஆனாலும் கூட அவங்களும் அந்த தவறான வழிக்கு போகாமல் தடுத்து சரியான காலகட்டத்தில் சரியான அறிவுரை நம்ம கொடுக்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த மாணவர்கள் கேட்பாங்க. இப்பவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, மாறி இருக்காங்க, இப்பவும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்சதை
இந்த மாணாக்கரை நல்வழிப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். டியூஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு சோசியலுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன் தவிர மற்ற பிசினஸ்லாம் பிசினஸ் ஓரியன்ட். ஆனால் டியூஷன் மட்டும் எப்பவுமே என்கிட்ட படிச்சுட்டு போறவனை ஏதோ ஒரு சூழ்நிலை நான் அவனை ஞாபகப்படுத்தணும். ஒரு இடத்துக்கு போய் நிற்பான், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த இடத்துல நான் அவனுக்கு வந்து நான் சொன்னது அவனுக்கு மைண்டில் வரணும். அந்த இடத்துலேருந்து அவன் அவனை காப்பாற்றிக்கணும். அவன் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும். நீ உயர்ந்த நிலைமைக்கு எல்லாரும் பெரிய நிலைமைக்கு போக முடியாது. இந்த இருக்கிற நான் சொல்ல இருக்கிறேன், இந்த சமூகம் நம்மளை வந்து எவ்வளோ அமுக்க முடியுமோ அவ்வளோக்குலாம் அமுக்க பார்க்கும். அதுலேருந்து திமிரி எந்திரிச்சு ஜெயிச்சு போகிற தனி பாதையை தேடுறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சும்மா அடுத்தவன் போன பாதையிலேயே நம்ம போயிட்டு இருந்தால் நம்மளால நெஞ்ச முடியாது, ஜெயிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும். நம்மளை பார்த்தா இவன் இப்படித்தான், இவன் இப்படி தான். நம்மளை பார்த்தப்ப நாலு பேர் சொல்லுவான், ஏ அந்த ஆளை பார்த்தா இவெல்லாம் ஒரு ஆளா அப்படிமா, எது வெற்றி தெரியுமா? ஏ அவன் வந்து நம்மளை பார்த்து ஏ ஆள் என்னப்பா மிரட்டிட்டியப்பா அப்படின்னு சொல்லணும். அதுதான் நம்மளுடைய வெற்றி. இவனா ஒரு ஆளான்னு சொன்னவன ஏ ஆளு அப்படின்னு மிரட்ட வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் நம்ம திறமை. அப்படிதான் இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நம்முடைய படிப்பா இருக்கட்டும், வெற்றியா இருக்கட்டும், எல்லாரும் படிச்சு கரும்பு வேலைக்கு போக முடியாது. நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, ஸ்கூல்ல டாப்பரா இருக்கான் பாத்தீங்களா, அந்த டாப்பர் பிள்ளை எங்க இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பான், அவளை எங்க இருப்பான்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் பெஞ்சில் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, ஒரு டீம் இருப்பான் லாஸ்ட் பெஞ்சில், அவங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பான் டாப்பர் பூரா. எழுதி வச்சுக்கோ, இந்த உலகத்திலே வாழ்க்கைய சமுதாயத்தை நல்லா புரிஞ்சவன் யாரு தெரியுமா? கடைசி பெஞ்சுக்காரன் மட்டும்தான். நல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன் தெரியுமா? அவனுக்கு படிப்பு பாதிதான் வரும், படிப்பு பாதி தான் வரும் அவனுக்கு, அதுக்கு மேல வராது. அப்போ டென்த்து தான் படிப்பான், பிளஸ் டூ தான் படிப்பான், அதுக்கு மேல போக மாட்டான் அவன். அப்ப என்னச்சுவான், டக்குன்னு இந்த சமூகத்துல அவன் நிறைய அவமானத்துக்கு உள்ளாகுவான். ஆட்டோமேட்டிக்கா இந்த வாழ்க்கையில என்ன ஜெயிக்கணும்னு பார்ப்பான். டக்கு டக்கு டக்குன்னு கடின முயற்சி போட்டு அவன் டக்குன்னு மேல லெவலுக்கு போயிருவான். இவன் அதுக்கு இவன் கஷ்டப்பட்டு ஒரு லெவல்ல வந்து உட்காந்துருக்கும் போது தான் இவன் யூஜியோ பிஜியோ முடிச்சு நான் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து உட்காந்துருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் எவங்கிட்டயோ அடிமையா வேலை பார்த்துட்டு இருப்பான் டாப்பரு. ஆனா அந்த லாஸ்ட் பெஞ்சர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பெட்டி கடை வச்சாலும் முதலாளியா உட்காந்துருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து அதுக்காக சார் அப்ப டாப்பரா படிக்கவே கூடாதா, லாஸ்ட் பெஞ்சாதான் இருக்கணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. சரியா, டாப்பருக்கு அப்படின்னா நான் சொல்றது வந்து இந்த சமூகத்துல வாழ முடியாம படிக்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கான அறிவு தான் இது. டாப்பரா படிக்கிற பையன் அதுக்காக கெட்டு போயிரும் அப்படின்னு கிடையாது. டாப்பரா படிக்கிற பையன் இன்னைக்கு எத்தனை வர படிச்சு எவ்வளவு எந்தெந்த எங்கெல்லாமோ இருக்காங்க. இன்னைக்கு ஐஏஎஸ் 38 வயசுல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு பிஜேபி கட்சியுடைய மாநில தலைவர், 38 வயசு ஆகுது. அதுக்குள்ள அவர் வந்து ஐபிஎஸ் முடிச்சு கர்நாடகாவில் ஐபிஎஸ் பாஸ் ஆகி இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். 10 லட்சம் பேர் எழுதின ஒரு எக்ஸாம்ல 9.99 மார்க் எடுத்திருந்தார் அவர் எம்பிஏல பினான்சியல் அவர். அப்போ இந்த மாதிரி வந்து நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும். இன்னைக்கு பேச முடியாது அவர்கிட்ட யாருமே, ஐபிஎஸாவும் பேச முடியாது, அரசியல்வாதமும் பேச முடியாது. இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாருமே உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உடாக்கிக்கோ. நாம இப்படிதான் இருப்போம், நம்மளுடைய பாதை இதுதான். அதை விட முக்கியம் என்னன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை வந்து பெற்றோரால் கட்டுப்படுத்தவே முடியல, ஆசிரியர் கட்டுப்படுத்த பிறகு பெற்றோராலே கட்டுப்படுத்த முடியல. ஒரு லிமிட் அளவு தான் நீங்க போறீங்க. எந்த பிரச்சனைக்கும் இந்த வாழ்க்கையில வந்து தற்கொலை தீர்வே ஆகாது. நாமளை எல்லாம் வாழவே கூடாதுன்னு நினைக்கிற முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதுதான் அந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் பெற்றோரை வந்து பிளாக்மெயில் பண்றீங்க. எல்லா பிள்ளைங்களுமே பெற்றோரை பிளாக்மெயில் பண்றீங்க, எனக்கு போன் வேணும், எனக்கு சைக்கிள் வேணும், எனக்கு நெட் கார்டு போடணும் அப்படின்னு எல்லாரும் பெற்றோரை நீங்க பிளாக்மெயில் பண்றீங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் கையில இருந்துச்சுன்னா அதோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பொருள் இல்லைன்னு வச்சுக்கிய, நீ எக்ஸாம் காலத்துல போற, உங்ககிட்ட ஒரே ஒரு அழிகிறப்பர் இல்லைன்னு வச்சுக்கிய, நீ என்ன பண்ணுவ? அழிகிறப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து கடக்கடன்னு அடிச்சு உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுவ, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அது மாதிரிதான் இந்த பெற்றோரும். பெற்றோரை என்னைக்கு நீ வந்து அவங்களை நேசிச்சு அவங்களுக்கு என்னைக்கு மரியாதை கொடுத்த பழகறியோ அன்னைக்குதான் நீ வாழ்க்கை உயர்ந்த இடத்துக்கு போவேன். நீ கலெக்டரா இருக்கலாம், இல்ல நீ ஐபிஎஸ்ஸா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா யாரை நீ மதிக்கணும் அப்படின்னா நீ பெற்ற அம்மா அப்பாவை கண்டிப்பா மதிக்கணும். 1000 கஷ்டம் நமக்குள்ள இருக்கும், ஆனா இதை எல்லாத்தையும் காமிக்க கூடாது. ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து யாராவது நல்லது பண்ணா நம்ம நினைப்போம் நல்ல பேர் வாங்கன்னு நினைப்போம். நம்ம யாருக்கா நல்லது செஞ்சா நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நினைப்போம். ஆனா அந்த உலகத்துல நல்லதும் பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்குறது யாரு தெரியுமா? யாராவது தெரிஞ்சா சொல்லு. நல்லதும் பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்குறக்கூடிய ஆள் யாரு தெரியுமா? நம்ம அப்பா தான். இந்த உலகத்துல பையங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவா தான் இருப்பான். அப்படித்தானே? ஒரு 10 வயசு வரைக்கும் தான் அப்பா சொல்றதை கேட்பான். ஒரு 15 வயசு தாண்டிட்டுனா அவ்வளவுதான். 15 வயசு வந்தாலே எவனும் அப்பா பேச்சை கேட்க மாட்டான். தெரியும் தெரியுமா, அவன் எப்ப அப்பாவாகிறானோ அப்பதான் அவனுக்கு அப்பாவோட அருமை தெரியும். அதனால நீங்க எல்லாருமே
இந்த பிள்ளைங்க எல்லாருமே உங்களுடைய அப்பா அம்மாவை நேசிங்க, உங்களை படிப்பை நேசிங்க. உங்களோட நேசிப்புங்கிறது உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் உங்களுடைய காலத்தின் காலத்திட்ட விட்டுருங்க. காலம் தன்னால உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும், காலத்துல விடுங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பா படிக்கணும். பாஸ் ஆகணும். என் பிள்ளைங்களை மத்த பர்சனம் எடுத்து யாரையும் சொல்ல விரும்பல. நான் என் பிள்ளைங்களாம் படிச்சு எப்பவும் நான் 100% ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதே 100% ரிசல்ட் நீங்க எனக்கு கொடுங்க. அந்த ஒன்னே ஒன்று போதும். நேசிங்க, பெற்றோரை நேசிங்க, உங்க வேலையை நேசிங்க, உங்க படிப்பை நேசிங்க. அந்த நேசிப்பு மட்டுமே இருக்கட்டும் வாழ்க்கை உங்க அடுத்த கட்டத்துக்கு. நன்றி.